ஹாய் ஹலோ ஸ்மைல் பிளேஸ் வீவர்ஸ் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி குட்டி கதை குட்டி கதை நம்ம இன்னைக்கு பார்க்க போற கதை இங்க என்ன இருக்கோம் ஒரு தாய் ஒட்டகம் ஒரு குட்டி ஓட்டகம் ரெண்டு ஒட்டகம் இருந்துச்சு டெய்லியும் குட்டி ஓட்டகம் ரொம்ப சுட்டியா கேள்வி கேட்கறதும் அதுக்கு தாய் ஓட்டகம் சலிப்பு இருந்தது அந்த மாதிரிதான் இப்பவும் குட்டி ஓட்டகம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சுது அம்மா நம்ம முதுகுல திமிழ் இருக்கு இது எதுக்குமா அதுவா நம்ம எல்லாம் பாலைவனத்துல வாழ்ற விலங்குகள் இயல்பாவே பாலைவனத்துல தண்ணி கிடைக்காது பாலைவன சோலைகள்ல மட்டும்தான் கிடைக்கும் கிடைக்கும் போது தண்ணியை சேகரிச்சு அதை பல நாட்கள் வரைக்கும் வேண்டிய போதெல்லாம் யூஸ் பண்ணும்ல அதுக்காக தான் திமில் இருக்கு அப்படியாமா நம்ம கண்ணிமை மட்டும் கெட்டியா இருக்கு மூக்குல முடி இருக்கு அது பெரும்பாலான விலங்குகளுக்கு இருக்கிற மாதிரி தெரியலையே ஏன் அப்படி அதுவா பாலைவனத்துல பெரும்பாலும் மணல் புயல் அடிக்கும்ல அந்த சமயத்துல கண்ணுலயும் மூக்குலயும் மணல் போயிடக்கூடாது அதனாலதான் இயற்கையே நமக்கு இத தந்திருக்கு அப்படின்னு தாய் ஓட்டக சொல்லுச்சு சரிமா நம்ம நாக்கும் பல்லும் தடியா இருக்கே அது ஏன் அதுவா பாலைவனத்துல இருக்கிற செடி கொடிகள் மட்டும் ரொம்ப முரட்டுத்தனமா இருக்கும் அதெல்லாம் நல்லா கடிச்சு அரைக்கணும்ல அதனால தான் நமக்கு இயற்கை அப்படி கொடுத்திருக்கு சரி நம்ம கால மட்டும் ஏன் குழம்பு நீளமா இருக்கு அட அதுவா கண்ணு பாலைவனத்துல பெரும்பாலும் மணல் லூசா இருக்கும்ல நடக்கும் போது புதைய கூடாதுன்றதுக்காக தான் கடைசியா குட்டி ஒரு பைனல் டச் வச்சது அது சரி இதெல்லாம் பாலைவனத்துக்கு தான் ஆனா இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு லண்டன் குளிர்ல மிருக காட்சி சாலையில நம்ம ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டது நம்மள பல பேர் இப்படிதாங்க ரொம்ப திறமைசாலியா இருப்போம் ஆனா நம்ம திறமைக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்துல வேலை பாக்குறதால நம்ம திறமை வெளியே வந்திருக்காது என்ன நண்பர்களே இன்னைக்கு கேட்ட குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இதே மாதிரி பல இன்ட்ரஸ்டிங்கான குட்டி கதையை நாளையில இருந்து பாக்கலாமா ஸ்மைல் ப்ளீஸ் தமிழ் யூடியூப் சேனல் உங்கள் அறிவுக்கு விருந்து அறியாமைக்கு மருந்து ஸ்மைல் ப்ளீஸ்